எல்லாருக்கும் வணக்கம். வீட்டில் ஈஸியாக எப்படி பிக்ஸா போடுறதுன்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 300 கிராம் மைதாமா, 5 கிராம் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில், 5 கிராம் ஈஸ்ட், 130 ml தண்ணி. நீங்கள் பிக்ஸா போடுறதுக்கு முதல் நாளே மாவை குழைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாதான் அடுத்த நாள் நல்ல டேஸ்டாகவும் நல்ல வடிவான பிக்ஸாவும் வரும். பிக்ஸாவுக்கு தக்காளி சோஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில், 400 கிராம் தக்காளி சோஸ், அதற்கு தேவையான துளசியில், 15 கிராம் உப்பு, இதையெல்லாம் மிக்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பிக்ஸாவுக்கு தேவையான பொருட்கள் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். 3 விதமான கலரில் வந்து குடமுளகாயை கட் பண்ணி வச்சுக்கிறேன், வெங்காயமும் வெட்டி வச்சுக்கிறேன், தக்காளி சோஸும் சேர்த்து ரெடியாக இருக்குது, மொச்சரெல்லா சீஸ் அதுக்கும் ரெடியாக வச்சுக்கிறேன், அதோடு சேர்த்து சலாமி. பிக்ஸா பண்ணிக்கிட்டியா? பிக்ஸா சும்பா ஆமா.